வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் ஹெல்த் பாஸ்கெட். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சனாக எப்படி நம்ம இருக்கிறது அப்படின்றது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. நிறைய நேரத்தில் வந்து என்ன நினைக்கிறோம்னா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை சொல்லி சொல்லி ஒருத்தருக்கு வர வச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து தப்பு. ஒருத்தரோட நம்பிக்கை எப்படி உருவாகுது அப்படின்னா, அவரோட தனிப்பட்ட அனுபவங்களில் இருந்து தான் உருவாகுது. உதாரணத்துக்கு, என்னால் ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்ற பயம் ஆரம்பத்தில் இருக்கிறது இயல்பான ஒன்று தான். ஆனால் அந்த செயலை நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சிங்கன்னா, அந்த செஞ்சு முடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தும். அப்போ அந்த செயலை நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கலன்னா உங்களோட தன்னம்பிக்கையும் குறையும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் குறையும். அப்போ நீங்கள் ஒரு எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அதற்கு சரியாக திட்டமிடணும். சரியாக திட்டமிடுறதுன்னா என்னன்னா, உங்களோட பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களோட நெகட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த வேலை எந்த அளவுக்கு உங்களுக்கு சுலபமானதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த வேலை எந்த அளவுக்கு உங்களுக்கு சவாலானதுன்னு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ நேரத்தில் என்னால் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு சரியாக நம்ம திட்டமிட்டு அந்த குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கும்போது நம்மளோட தன்னம்பிக்கை அதிகமாகும். இப்படி ஒவ்வொரு செயலையும் நம்ம செஞ்சு முடிக்கும் போது தான் நம்மளோட தன்னம்பிக்கை அதிகமாகுமே தவிர, அதை வெறும் வார்த்தையாலேயோ இல்லை ஒரு அட்வைஸ் பண்ணுறதுனாலேயோ ஒருத்தருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க முடியாது. அப்போ ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்குன்னு உணர்கிற தருணங்களில் அவர் சின்ன சின்ன செயல்களை எடுத்துக்கிட்டு அதை சரியாக திட்டமிட்டு சரியாக முடிக்கிறதன் வழியாக அவரோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு பரீட்சைக்கு படிக்கிறாங்க அப்படின்னா, என்னால் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லோ ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருந்ததுன்னா, அந்த பரீட்சையை வந்து சரியாக திட்டமிட்டு அதை படித்து அதை பாஸ் பண்ணுறதின் வழியாக அந்த லோ செல்ஃப் எஸ்டீமை கடந்து அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை அதிகப்படுத்திக்கலாம். எப்பயுமே இந்த தன்னம்பிக்கைன்றது அனுபவங்கள்னால தான் பெற முடியுமே தவிர வெறும் வார்த்தைகள்னால பெற முடியாது. அப்போ ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு சரியான வகையில் நம்மளை உணர்ந்து அதற்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்களை நம்ம முடிக்கும் போது நிச்சயமா நம்மளோட தன்னம்பிக்கையும் உயரும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் ஃப்ரம் த கோவிட் 19 பேண்டமிக் பை பில்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.